நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். நம்மளுடைய நவராத்திரி கொலு சீரீஸ்ல இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நான் எங்க இருந்து செட்டு பொம்மை வாங்குறேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. பொதுவாகவே நான் வந்து செட்டு பொம்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுலயும் நான் முகலட்சணம் பார்ப்பேன், அதுலயும் நான் பெயிண்டிங் பார்ப்பேன், அதுலயும் நான் அந்த ஃபினிஷ் பார்ப்பேன், எல்லாத்துலயும் நான் வந்து முக லட்சணம் அப்படிங்கிறத கண்டிப்பா பார்ப்பேன். இது எங்க இருந்து வந்ததுன்னா, எங்க பாட்டி எங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. பொம்மைன்னா இப்படி இருக்கணும், முக லட்சணமா இருக்கணும், மூக்கு கண்ணு உதடுன்னு சர்வ லட்சணமும் பொருந்தி இருக்கணும். பெரிய பெரிய பொம்மைகள் அதை கொண்டு வருவது ரொம்ப சுலபம், ஆனா சின்ன சின்ன பொம்மைகள் அதை கொண்டு வருவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஆனா அந்த மாதிரி முக லட்சணத்துக்கே செட்டு பொம்மைங்களுக்குன்னே பேரு போன ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து பன்ரொட்டி தான். பன்ரொட்டி பொம்மைகளுக்கு தனி மார்க்கெட் வேல்யூவே உண்டு. இன்னைக்கு கொலு பொம்மை வாங்குறவங்களுக்கு அதை பத்தி தெரியும், நல்லாவே தெரியும். பன்ரொட்டி பொம்மைகள் அப்படின்னு சொன்னா அது ஒரு கிளாஸ் பீஸ், அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பன்ரொட்டி பொம்மைகள் தான் எங்களுடைய செட்டு பொம்மைகள்ல அதிகமா ஆக்கிரமிப்பு. எங்களுடைய கொலுல அதிகமான ஆக்கிரமிப்பு எந்த பொம்மைகள் இருக்கும்னா, இந்த பன்ரொட்டி வகையை சார்ந்த அந்த செட்டு பொம்மைகள் தான் நிறைய இருக்கும். நிறைய நான் மற்ற ஊர் பொம்மைகளும் வச்சிருக்கேன், ஆனாலும் பன்ரொட்டி பொம்மைகள் அது எனக்கு வந்து அது வந்து ஒரு தனி மதிப்பு, அதுக்கு ஒரு தனி கிளாஸ் உண்டு, அதுக்கு ஒரு தனி கௌரவமே உண்டு அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன இப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, நீங்களே அந்த பொம்மைகளை பார்த்தா அதுதான் சொல்லுவீங்க. அவ்வளவு லட்சணமா இருக்கும், அவ்வளவு நீட் அண்ட் அவ்வளவு ஃபினிஷா இருக்கும். இந்த பன்ரொட்டி வகையில வந்தவர் தான் மூலக்குளம், பாண்டிச்சேரி மூலக்குளத்தை சேர்ந்த திரு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பமும் கூட. அவங்க பண்ற பொம்மைகள் அனைத்தும் பன்ரொட்டி வகை சார்ந்த பொம்மைகள் தான் அவங்க வந்து பண்றாங்க. இப்ப அவங்க மூலக்குளத்துல இருக்கிறாங்க, பாண்டிச்சேரி மூலக்குளத்துல இருக்காங்க. போன வருஷமும் நான் அவங்களோட வீடியோ அவங்களுடைய வீடியோ போட்டிருப்பேன், அவங்களோட செட்டு பொம்மை போட்டிருப்பேன், அவருடைய நண்பரும் அவரோட நம்பரும் போட்டிருப்பேன். இந்த வருஷம் நான் அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோலையும் நான் அவருடைய நம்பர் ப்ரொவைட் பண்றேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவர்கிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் போய் ஆர்டர் வந்து பொம்மைகளை வந்து எடுத்துக்கிட்டு வரணும். இவர் ஷிப்மெண்ட் பண்ண மாட்டார், ஏன்னா இவர் மேனுபேக்சரர், ஷிப்மெண்ட்டுக்கான பொறுப்பை இவர் எடுத்துக்கொள்வது கிடையாது. நீங்க தான் பாண்டிச்சேரிக்கு போய் பொம்மை எடுத்துக்கிட்டு வரணும், ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க இவர்கிட்ட வாங்கக்கூடிய பொம்மைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கான காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட், இப்ப நீங்க போய் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணீங்கன்னா எந்த பொம்மையும் இருக்காது, எந்த பொம்மையும் இருக்காது. ஏன்னா இந்த வருஷம் எல்லாமே வித்தாச்சு, அதுவும் எப்ப வித்தாச்சுன்னா ஏப்ரல் மாசமே வித்தாச்சு. என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா, ஆமா, இவர் வந்து இவர்கிட்ட நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னா ஜனவரி பிப்ரவரியில ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான லிஸ்ட் அப்படின்னு ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணுவார். அந்த விஷ் லிஸ்ட்ல உங்களோட பொம்மைகள்லாம் நீங்க இருக்கான்னு பார்த்து, உங்களுக்கு என்ன செட்டு பொம்மைகள் வேணுங்கிறத பார்த்து அவருக்கு சொல்லிட்டீங்கன்னா அவர் அந்த பொம்மைகளை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடுவார். ஏப்ரல் மாசமே அதுக்கான இதுவையும் சேலையும் பெரும்பாலும் க்ளோஸ் பண்ணிடுவார். நீங்க ஏப்ரலுக்குள்ள நீங்க அவர்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த நவராத்திரி சமயத்துல போய் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடியது இவருடைய செட்டு பொம்மைகள் எல்லாமே. சரி, இந்த வருஷம் நான் அவர்கிட்ட இருந்து என்ன செட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த செட்டு தான் இந்த வருஷம் திரு பிரபாகரன் அவர்களிடமிருந்து நான் வாங்கிய சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவம் செட்டு. அதாவது பஞ்ச சபைகளில் பொற்சபை என்று அழைக்கக்கூடியது சிதம்பரம். சிதம்பரம் தரிசிக்க முக்தி அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சபூத தலங்களிலே பெருமான் ஆகாய தத்துவமாக வெளிப்பட்ட திருத்தலம் சிதம்பரம். அது மட்டும் இல்லாமல் 36 தத்துவங்களிலே எம்பெருமான் ஈசன் நாத தத்துவ வடிவமாக வெளிப்பட்டதும் இந்த சிதம்பரத்தில்தான். இன்னும் எண்ணற்ற எண்ணற்ற அநேகமான பெருமைகள் இந்த சிதம்பரம் நடராஜர் பெருமானுடைய திருக்கோயிலுக்கு உண்டு. இந்த நடராஜ பெருமானுடைய திருக்கோயில், இந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருக்கோயில் அப்படிங்கிறது சைவர்களை பொறுத்தவரை தலை சிறந்த ஒரு திருத்தலம். சைவர்களுக்கு கோவில் அப்படின்னு சொன்னால் அது இந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய திருத்தலம் தான். எம்பெருமான் ஈசன் பஞ்ச கிருத்தியங்களையும், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் உள்ளிட்ட பஞ்ச கிருத்தியங்கள் அனைத்திற்கும் தான் ஒருவனே அதிபதி என்பதை காட்டுவதற்காக, அதிலும் அதை நடனமாக காட்டுவதற்காக நடனமாடி காட்டிய அற்புதமான திருத்தலம். தேவாதி தேவர்களும் அனுதினமும் எம்பெருமான இந்த நடன வடிவத்தில் பார்க்க வேண்டும் என்று தவம் இருந்த பொழுது, பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்று அழைக்கக்கூடிய அந்த இரண்டு முனிவர்களுக்காகவே
பெருமான் இங்கே தினம் தினம் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த சிதம்பரம் திருத்தலத்திற்கு முதல் முதலாக வந்தவர் வியாக்கிரபாதர் தான். அதற்கு அப்புறம் தான் பதஞ்சலி முனிவர் வருகிறார். இதைதான் ஸ்தலபுராணம் கூறுகிறது. வியாக்கிரபாதர் அப்படின்னு சொன்னால் அந்த புலிக்கால் முனிவர், அவர் தான் வியாக்கிரபாதர். பதஞ்சலின்னு சொன்னால் அவர் பாம்புக்கால் முனிவர். இந்த வியாக்கிரபாத மகரிஷி எப்படி அந்த புலிக்கால் பெற்றார் அப்படிங்கிறதே அதற்கே ஒரு வரலாறு உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். பெருமானை இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து அவரை பார்க்கணும், அவருடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வருகிற வழியிலே தினம் தினம் சிவபூஜை பண்ணுவார். அதற்கு கைப்படாத மலர்களும் வண்டுகளும் அல்லது தேனீக்களும் மொய்க்காத மலர்களும் மிருகங்களோ மனிதர்களோ தொடாத பழங்களோ அவருக்கு தேவை. அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, அந்த புலிக்கால் இருந்தால் தான் மரம் ஏறி யார் கையும் யார் கண்ணும் படாத இடத்துலேருந்து பூக்களையும் பழங்களையும் எடுக்க முடியும். அப்படி ஈசனிடம் வேண்டி பெற்றது அந்த புலிக்கால். அதற்கு பிறகு பதஞ்சலி. பதஞ்சலி யார் அப்படின்னு சொன்னால் ஆதிசேஷனுடைய அவதாரம். எம்பெருமான் நாராயணர் அனுதினமும் மகாலட்சுமி தாயாருக்கு என்ன சொல்லுவாராம், நடராஜ பெருமான் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவத்தினுடைய அழகை சொல்லுவாராம். அதை நேரடியாக பார்க்கணும்னு ஆதிசேஷன் கேட்ட பொழுது அவருக்கு மனித பிறவி வாய்க்கிறது. அப்படி ஆதிசேஷன் மனித பிறவியாக வந்தது தான் அந்த பதஞ்சலி அவதாரம். அந்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதருமாக இருவருமாக இந்த தில்லையிலே வந்து தவம் இருக்கிறார்கள். அவர் தவத்திற்கு மெச்சி எம்பெருமான் தேவர்கள் படைசூழ தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டுகிறார். நீங்கள் அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. அதில் எம்பெருமான் நாராயணர் முரசு கொட்டுகிறார். மகாலட்சுமி தாயாரும் பிரம்மதேவரும் தாளம் போட அதை பார்த்து நான் இவரும் விநாயகப் பெருமானும் நடனமாடுகிறார். வாணி வந்து அழகாக வீணை மீட்டுகிறார். நந்தி எம்பெருமான் மிக அழகாக மத்தளம் கொட்டுகிறார். அற்புதமான காட்சி இந்த ஆனந்த தாண்டவ காட்சி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஆனந்த தாண்டவம் செட்டு. எனக்கு இதை பார்க்கும்போதே அப்படியே வந்து மனசு உருகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த நடனத்தை ஆடக்கூடிய காட்சி, சுத்தி தேவாதி தேவர்கள்லாம் நிற்கக்கூடிய காட்சி, அருமையான ஒரு காட்சி இல்லையா. பிரபஞ்ச நடனத்தை சிவபெருமான் இயக்கி காட்டி நடத்தி காட்டி நடனமாடி காட்டினார். பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை நடனமாக காட்டிய ஒரு அற்புதமான கோலம் இந்த ஆனந்த நடராஜ பெருமானுடைய கோலம். சபாநாயகர் திருமூலநாதன் என்று ஆயிரம் ஆயிரம் பெயர்களை கொண்ட அந்த பெருமான் அற்புதமே வடிவமாக அந்த நடனமாடிய கோலம் இந்த வருஷம் நான் வாங்கியது எனக்கு பெருமகிழ்ச்சி அப்படின்னு தான் நான் வந்து நிச்சயமா சொல்லுவேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு செட். என்னங்க இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவருடைய நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னா இனிமேல் தான் அவருடைய நம்பர் கொடுக்க போறேன். அவருடைய பெயர் மறுபடியும் சொல்றேன், திரு பிரபாகரன் அவருடைய திருப்பெயர். அவருடைய மொபைல் எண் அலைபேசி எண் வந்து 9994339392. ரொம்ப எளிமையா இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்க. மறுபடியும் சொல்றேன், 9994339392 இதுதான் அவருடைய மொபைல் எண். நீங்க அதுக்கு இப்ப போன் பண்ணா கூட உங்களுக்கு எந்த பொம்மையும் இப்ப கிடைக்காது, ஏன்னா எவ்ரி திங் சோல்ட் அவுட், எல்லாமே அவர் வந்து வித்து முடிச்சிட்டார். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வருஷம் போன் பண்ணி நெக்ஸ்ட் இயர் எப்ப நீங்க ஆர்டர் லிஸ்ட் தயார் பண்ணுவீங்கன்னு வேணா கேட்டு வச்சுக்கலாமே தவிர, நீங்க வந்து இப்ப போன் பண்ணீங்கன்னா பொம்மை கிடைக்காது. நான் வந்து இது வந்து நீங்க அடுத்த வருஷம் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பொம்மை எந்த பொம்மை வேணுமோ நீங்க அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். தயவு செஞ்சு ஜான் அல்லது பிப்ரவரியிலே அவர் கால் பண்ணுங்க. ஏப்ரலுக்குள்ள அவர் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணிடுவார். இந்த வருஷம் எத்தனை எத்தனை பொம்மை பண்ண போறேன், என்னென்ன செட்டு பண்ண போறேன்னு அவர் தயார் பண்ணிடுவார். உங்களுக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி டைரக்டா போய் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க. அவரை ஷிப்மெண்ட் அனுப்புங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு தொல்லைப்படுத்தாதீங்க. பிகாஸ் நான் மறுபடியும் சொல்றேன், ஹி இஸ் நாட் அ செல்லர், ஹி இஸ் அ மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் வந்து இந்த ஷிப்மெண்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால பொம்மை உட்காந்து பண்ண முடியாது. அதனால நீங்கள் டைரெக்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அல்லது அரேஞ்ச் சம்படி டு கலெக்ட் இட் ஆன் யூர் பிஹாஃப். அதனால வந்து அவர் வந்து தயவு செஞ்சு நீங்கள் நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம் நீங்கள் அனுப்பிவிடுங்க அவங்ககிட்ட, இல்லை டைரெக்டாக போய் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பொம்மை. பல வருஷம் நான் அவர்கிட்ட வாங்கின பொம்மைகள்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்து பொம்மைலாம் வச்சுருக்கேன். இன்னும் அந்த பளபளப்பு குறையாமல் அப்படியே இருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும். தரமான மண் பொம்மைகள் அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கலாம். நன்றி, வணக்கம்.